சென்னையில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நேற்று துவங்கி இன்று நிறைவு பெறுகிறது. சென்னை தீவுத்திடலை சுற்றியுள்ள 3.5 கிலோமீட்டர் தூர சாலையில் இரவு நேர போட்டியாக நடக்கிறது. 10:45 வரையில் இந்த போட்டி நடைபெறுகிறது. FIA முதற்கட்ட அனுமதி கிடைத்ததன் காரணமாக கார் பந்தயத்தின் பயிற்சி போட்டிகள் துவங்கியது. ஓட்டுநர்கள் ஓடுதளம் எவ்வாறு உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பயிற்சி போட்டி நடத்தப்பட்டது. தெற்காசியாவில் முதல் முறையாக சென்னையில் F4 இரவு நேர சாலை கார் போட்டிகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை தனது அரசியல் மேற்படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கிறார். இதையடுத்து தமிழக பாஜகவில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்ற தகவல்கள் உலாவின. இதையடுத்து பல தலைவர்கள் டெல்லி தலைமையை தொடர்பு கொண்டு கட்சி பதவியை கைப்பற்ற தீவிரம் காட்டி வந்தனர். ஆனால் மாநில தலைமை மாற்றப்படாமல் கட்சி பணிகளை கவனிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது. இப்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கும் குழுவில் 3 பேர் பெரும்பான்மையாக ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றும் ஒருவர் ரெட்டியார், இன்னொருவர் நாயுடு, இன்னொருவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. மேலும் இந்த குழுவில் குறிப்பிட்ட சில சாதியினர் யாருமே இடம்பெறவில்லை. எனவே சமூக ரீதியாகவும் இந்த குழு முக்கிய நிர்வாகிகளை புறக்கணித்திருப்பதாக கூறுகின்றனர் நிர்வாகிகள். கடந்த சில நாட்களாகவே தமிழக பாஜகவில் 2 அணிகள் உருவாகியிருப்பதாக கூறியிருந்தாலும் கட்சியின் தலைவரான அண்ணாமலையின் கையோ ஓங்கி உள்ளதாகவும், அதன் காரணமாகவே ஒருங்கிணைப்பு குழுவில் அவரது ஆதரவாளர்கள் இல்லாவிட்டாலும் எதிரணியை இடம்பெற செய்யாமல் பார்த்துக் கொண்டார் என்கின்றனர் சில நிர்வாகிகள். அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவனத் தலைவர் ராஜேஸ்வரி பிரியா கார் பந்தயத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அரசு பள்ளியில் ஃபார்முலா சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தேவையா? ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுவதால் சென்னை மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். 9,000 பணக்கார ரசிகர்களுக்காக லட்சக்கணக்கான மக்கள் தமது பணிகளுக்கு செல்ல முடியாமல் தவிப்பதும், நோயாளிகள், முதியவர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆளாவதும் சரியா? விளம்பர அரசின் விளம்பரத்திற்கு எல்லையே கிடையாதா? தமிழக விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி உலக அளவிலான போட்டிகளில் பதக்கம் வாங்க வைக்க முயற்சிப்பதே விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியாகும். பணக்கார வீட்டுப்பிள்ளை அமைச்சரானால் பந்தயங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதனை மக்கள் உணர வேண்டும் என்று கொந்தளித்து கூறியிருக்கிறார் ராஜேஸ்வரி பிரியா. மலையாள திரையுலகில் சமீபத்தில் நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பிரபல இயக்குநர்கள், நடிகர்கள் மீது நடிகைகள் சிலர் அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். சில நடிகர்கள் மீது வழக்கும் பதிவாகியுள்ளது. மலையாள நடிகர்கள் சங்கமான அம்மா ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்தது. தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட 17 பேரும் பதவி விலகினர். இந்த விவகாரத்தில் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் நடிகர் சங்கம் ராஜினாமா செய்தது கோழைத்தனமான செயல் என நடிகை பார்வதி உள்ளிட்ட பலரும் விமர்சித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் நடிகரும் அம்மா அமைப்பின் தலைவராக இருந்த மோகன்லால். அவர் கூறும்போது, அம்மா சங்கத்தில் நான் 2 முறை தலைவராக இருந்துள்ளேன். பாலியல் புகார் எதிரொலியால் நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டாலும் சங்கம் தொடர்ந்து செயல்படுகிறது, அதன் பணிகளை செய்கிறது. பேரிடர் காலத்தில் பல உதவிகளை சங்கம் செய்தது, அதன் மீது அவதூறு பரப்பாதீர்கள். மலையாளத்தில் 21 சங்கங்கள் உள்ளன. எல்லாவற்றுக்கும் நடிகர் சங்கத்தை மட்டும் குறை கூறுவது சரியல்ல. நான் இங்குதான் இருக்கிறேன், எங்கும் ஓடி ஒளியவில்லை. இந்த விஷயத்தில் அரசு தனது கடமையை செய்யும் என கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய சர்க்கரை ஆலையை திறக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை தமிழகத்தில் மிகப்பெரிய ஆலையாக திகழ்கிறது. லாபம் ஈட்டும் ஆலையாக பார்க்கக்கூடாது. விவசாயிகளின் வாழ்வை கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழக அரசு விவசாயிகளை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. மோடியை சர்க்கரை ஆலையை திறக்க முதலமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை. ஆனால் அமெரிக்கா சென்று புதிய ஆலையை கொண்டு வருவேன் என்று சொல்வது என்ன நியாயம்? அரசு தொடர்ந்து மெத்தன போக்கு காட்டி வருகிறது. இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? பாஜக தலைமையே அண்ணாமலையை எப்படி அனுப்பி வைப்பது என தெரியாமல் தவித்தனர். அண்ணாமலை வெளிநாட்டு பயணத்தால் தமிழகம் அமைதி நிலைக்கு திரும்பியுள்ளது. பாஜகவின் தற்போது பொறுப்புக்கு வந்துள்ளவர்கள் திறமை, அனுபவம், பண்பாடு மிக்கவர்கள் ஆவார்கள். அண்ணாமலை வெளிநாட்டு பயணத்தால் பாஜக தொண்டர்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது என கூறினார். மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சிவசேனா, பாஜக, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இங்கு அக்டோபர் இறுதியில் அல்லது நவம்பரில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. பிரதான எதிர்கட்சி கூட்டணியாக மகா விகாஸ் அகாதி உள்ளது. இதில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பிரிவு அங்கம் வகிக்கின்றன. சரத்பவாரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி அவருக்கு Z+ பிரிவு பாதுகாப்பை வழங்கி சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இதன்படி CRPF எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் ஆயுதம் ஏந்திய 55 வீரர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் சரத்பவாருக்கு பாதுகாப்பு வழங்கினர். இதுகுறித்து நிருபர்கள் சந்திப்பில், நான் யாரை சந்திக்கிறேன், எங்கு செல்கிறேன் என்பதை அறிய Z+ பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது என சரத்பவார் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இன்று Z+ பாதுகாப்பை சரத்பவார் நிராகரித்து விட்டார். டெல்லியில் உள்ள தனது வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு பணியாளர்களை நியமிப்பது, நகரத்திற்குள் அவர் பயணிக்க பயன்படுத்தும் வாகனத்தை மாற்றுவது மற்றும் அவரது காரில் 2 பாதுகாப்பு பணியாளர்கள் அவரை அழைத்து செல்வது உள்ளிட்ட வசதிகளையும் நிராகரித்து விட்டார் என அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. தாராஷிப் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் சிவசேனாவை சேர்ந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தனாஜி சாவந்த் பங்கேற்றார்.
அப்போது பேசிய அவர், சட்டசபையில் தேசியவாத காங்கிரஸ் அமைச்சருடன் அருகருகே அமர்ந்தாலும் வெளியே வந்த பின் குமட்டல் ஏற்படுகிறது, எங்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கை ரீதியாக வேறுபாடு உள்ளது என்றார். இது தேசியவாத காங்கிரஸ் கட்சியினிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் உமேஷ் பாட்டீல் நேற்று கூறும்போது, கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு என் வேண்டுகோள், இதுபோன்ற பேச்சுக்கு செவி சாய்ப்பதை விட மகாயுதி கூட்டணியை விட்டு வெளியேறுவதை சிறந்தது என கருதுகிறேன். தேசியவாத காங்கிரஸை அவமதிக்கும் வகையில் தானாஜி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இந்த விவகாரத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் நாம் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும். கூட்டணி தர்மத்துக்காகவே அமைதியாக இருக்கிறோம். அவரின் குமட்டலுக்கு முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தான் சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர், மகா யுக்திக்கு இனி தேசியவாத காங்கிரஸ் தேவையில்லை என்பதையே தானாஜி பேச்சு காட்டுகிறது. சுயமரியாதையை இழந்து இன்னும் அந்த கூட்டணியில் அஜித் பவார் நீடிக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.